அஜித் விஜய் ஃபேன்ஸ் இன்றைக்கி பயங்கரமாக சோசியல் மீடியால மோதிக்கிறாங்க சில சமயம் கெட்ட வார்த்தையெல்லாம் மாறி மாறி திட்டிக்கிறாங்க இந்த மோதல் எப்போது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயின் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விஜய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அஜித்தும் தமிழ் சினிமாவுக்குள்ளே காலடி எடுத்து வச்சாங்க இதில் விஜய் ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பாவோட இயக்கத்தில் மட்டுமே நடித்தார் அது எல்லாமே ஆக்ஷன் படங்கள் அது எதுவுமே சரியாகவும் போகலை தொடக்கத்தில் இப்படி சரிவோட தன்னோட பயணத்தை ஆரம்பித்தவர் தான் விஜய் அதுக்கு நேர்மாறா முதல் படமே பெரிய ஹிட்டோட வந்தவர் தான் அஜித் இந்த ரெண்டு பேருமே அன்னைக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி இப்படி இரு துருவமாக மாறுவாங்கன்னு ஆரம்பத்தில் ரெண்டு பேருமே சாக்லேட் பாய் மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே ஹிட் ஆச்சு அப்போலாம் ரசிகர்களுக்கு மத்தியில் மோதல் இல்லை பகவதி படமும் வில்லன் படமும் வந்த பிறகு தான் பிரச்சனையே உருவாக ஆரம்பித்தது பகவதி படம் நல்லா இருந்தாலும் அது சரியாக ஹிட் ஆகலை காரணம் அஜித் நடித்த வில்லன் படம் அதை விட நல்லா இருந்தது இதில் கடுப்பான விஜய் ஃபேன்ஸ் தியேட்டரில் போய் சண்டை போட ஆரம்பித்தாங்க முதல் தடவை அஜித் விஜய்க்காக ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டது அப்போ தான் அடுத்ததாக விஜய் புதிய கீதை படத்தில் உன் தலை பாலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா நான் இங்கேயே நிற்கிறேன்னு பேசியிருப்பாரு இது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின மாதிரி ஆக்கிடுச்சு விஜய் தொடர்ந்து அஜித்தை மறைமுகமாக தாக்கி பேசிகிட்டே இருந்தார் ஆனால் அஜித் அதுக்கு பதில் சொன்னதில்லை அவர் முதல் தடவை வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்னு திருமலை படத்தில் பேசின விஜய்க்கு ஜனா படத்தில் பதில் சொல்லியிருப்பார் அஜித் என் வாழ்க்கை வட்டமோ சதுரமோ இல்லை மேலே கீழே போயிட்டு வர அப்படின்னு அஜித் பேசியிருப்பார் ஆனால் அந்த படம் அஜித்துக்கு சரியாக போகலை அடுத்து வந்த அட்டகாசம் படத்தில் ஹிட்லராக உனக்கு என்ன புத்தராக உனக்கு உனக்கென்னு தலை பாடியிருப்பார் இதுக்கு சச்சின் படத்தில் ஹிட்லர் வாழ்க்கையும் வேண்டாம் புத்தன் வாழ்க்கையும் வேண்டாம்னு பாடியிருப்பார் ஆனால் அந்த படமும் ஓடலை அப்புறம் விஜய்க்கு வரிசையாக பல படங்கள் நல்லா ஓடுச்சு அந்த சமயம் ஆஞ்சநேயா உட்பட அஜித் பல தோல்வி படங்களில் நடித்தார் ஆனாலும் விஜய் படம் ஓப்பனிங்க்கு கொஞ்சமும் குறையாமல் அஜித் படம் ஈடு கொடுத்தது அஜித்தோட ரசிகர்கள் பலம் குறையவே இல்லை இதுதான் அஜித் விஜய் மோதல் இன்னும் அதிகமாக காரணமாச்சு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு விஜய் ஃபேன்ஸ் அஜித்தை ஓட்டாதனாலே இல்லை வாழ்க்கை ஒரு வட்டம்னு விஜய் சொன்னது அவருக்கே நடந்தது குருவி உட்பட சில படங்களில் சக்திமான மிஞ்சிற அளவுக்கு நடிச்சிருந்தார் விஜய் அதை அஜித் ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் விஜய் தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி அரசியலுக்கு வர்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ராகுல் காந்தி கருணாநிதி ஜெயலலிதா இப்படி அவர் பார்க்காத தலைவர்களே இல்லை அதே சமயம் அஜித் தன்னோட ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு தன்னோட வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இதுல என்ன விஷயம்னா ரசிகர் மன்றத்தை கலைச்ச பிறகுதான் அஜித்துக்கு எல்லா படத்துக்கும் பெரிய ஓப்பனிங் இருந்தது அஜித் அதுக்கு பிறகு விஜய்ய குறி வச்சு எதுவுமே பேசினதில்ல ரசிகர்களும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு விஜய் கூட அப்படிதான் சொல்றாங்க ஆனா ரசிகர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க இன்னமும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க குயின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க